மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஜனவரி 3, 2022 சென்னை சைதாப்பேட்டை சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 15 முதல் 18 வயதுள்ள மாணவிகளுக்கு கொரோனா தடுப்பூச்சி சிறப்பு முகாமை தொடங்கி வைத்து மாணவிகளுக்கு தடுப்பூச்சி செலுத்தப்படுவதை பார்வையிட்டார். உடன் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க பொன்முடி, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கிராமத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது புகழேந்தி என்ற சிறுவன் மீது குண்டு பாய்ந்து உயிரிழப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்து நிவாரணம் வழங்கிட உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் இன்று ஜனவரி 3, 2022 தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் 2020-21 ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசிற்கான மீதமுள்ள பங்கு ஈவு தொகையான 2,05,00,000 ரூபாய்க்கான காசோலையை மாண்புமிகு மீன் வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கினார். உடன் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தே சு ஜவஹர் இ ஆ ப தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் திரு ந கௌதமன், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கே எஸ் பழனிசாமி இ ஆ ப ஆகியோர் உள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று ஜனவரி 3, 2022 தலைமைச் செயலகத்தில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட சென்னை வெள்ள இடர் தணிப்பு மேலாண்மை குழுவின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறையன்பு இ ஆம் குழுவின் தலைவர் திரு திருப்புகழ் இ ஆட்ட ஓய்வு குழுவின் உறுப்பினர்கள், அரசு துறை செயலாளர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இன்று ஜனவரி 3, 2022 தலைமைச் செயலகத்தில் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற படைப்பிற்காக பால சாகித்ய புரஸ்கார் விருது பெறவுள்ள கவிஞர் மு முருகேஷ் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு மீன் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் இன்று ஜனவரி 3, 2022 மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் இயக்குநர்கள் மற்றும் தலைமை பொறியாளர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மீன் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜேஷ் லக்கானி இ ஆ ப அனைத்து இயக்குநர்கள், தலைமை பொறியாளர்கள், தலைமை நிதிக்கட்டுப்பாட்டு அலுவலர்கள் மற்றும் தலைமையிட அலுவலர்கள் பங்கேற்றனர். இன்று ஜனவரி 3, 2022 மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எவவேலு அவர்கள், சென்னை சேப்பாக்கத்தில் தீயினால் சேதமடைந்த ஹிமாயுன் மஹால் கட்டிட புனரமைப்பு பணியினை ஆய்வு செய்தார். உடன் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தயானந்த் கட்டாரியா இ ஆ ப முதன்மை தலைமை பொறியாளர் திரு ஆர் விஸ்வநாத் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் திரு எம் வாசுதேவன் ஆகியோர் உடனிருந்தனர். மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு டி மூர்த்தி அவர்கள் தலைமையில் இன்று ஜனவரி 3, 2022 காலை 11 மணியளவில் சென்னை நந்தனத்திலுள்ள ஒருங்கிணைந்த அலுவலக கூட்டரங்கில் வணிகவரி இணை ஆணையர்களின் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.
இன்று ஜனவரி 3, 2021 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு க. ராமச்சந்திரன் அவர்களை வனத்துறையில் பணியாற்றும் வன காப்பாளர் திரு தி. உலகநாதன் மற்றும் ஓட்டுநர் திரு அ. மணிமாறன் ஆகியோர் துருக்கி இஸ்தான்புல்லில் நடைபெற்ற ஆசிய வலுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கம் மற்றும் தங்கப்பதக்கம் பெற்றதை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசன இடது பிரதான கால்வாய் பரப்பிற்கு முறைப்பாசனம் மூலம் ஜனவரி 4, 2022 முதல் ஏப்ரல் 24, 2022 வரை நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 70 கன அடி வீதம் 65.28 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்து விட அரசு ஆணையிட்டுள்ளது. இதனால் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்திலுள்ள 9,600 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும்.